हलो फ्रेंड्स, नम वीडियो आर मस कुी सरीपड़ला चिन्ह चिन्ह टिप्स दाँपर इतप्स पड़ा रोम नम्बर मेनकेटे एना वांग वीडियो कोल अम्म चेनल सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबिको पकड़ बिल बटन क्लिक पड़को अगर वीडियो नोटिफिकेशन उम्मीद वांग वीडियो कोल फर्स्ट वो कुछ सली पिड़ी पी पाकल कुछ सली पिछड़ाले फर्स्ट कारण अम्मा कामिपा एलो नहीं कूलिंगान सापिया इतमी केलवेल मोदी नम्बर वह वीडियो नम्बर वो कुछ केरफुला एं फुटा सापटको पापा को फीड पड़े नम्बर वो उसारा सापड़ो नम्बर ना फुटे सापालों कुछ सली वरदा से नम्बर मेल पड़ वि नम्म वंदु कुझंदेंगले इन्नु कोंजो जाकरदे वंदु पात्तुकनो एन्नने कारनताला वरुदुंगरदा पत्ति पाकलां अद कारणना कुटी पापा वो कंड इतना वह कई वा यूरी ड्रेसलैकूट अल टाकूड वायल वा अंतमी विषय सब टाइम अनाल इंफेक्शन आगरनालू सली पिड़ी अद पाती नम्बर फुट नम्बर को नम कई वो सुतम कहविटा एं फुटा नम्बर नम्बर ऊटी विडो अदक पाती फुटकूट अडीनल कुर ती वो नम्बर एपेमें सूडा काची आर वा पापा को अंद मूलमों वो इंफेक्शन आ वाप अदकती विनम एद्रिजल पिछड़ी वली नम्बर चिल्लू पाकमाटो सर कुछ नेर अमदाटो अगर नम्बर अल्लू पुरल अब नम्बर विड़व अंतमी पड़कूड़ा अदकूरी बातरूम पटा तूंगे बातरूम पा नम्बर सरी पर्व अब तूंगटो कुछ नेर नम्बर वेले से मुड़चल अब नम्बर नूड़ा मुकावासी उड़ ईरे नूड़कूड़ा उड़ने ड्रैन तुड़ माती विटो ईर ऊरे ऊरे सली पिड़ वाई नम्ब पाल कुमार सरी अगर वो ए कुमार सरी तन्नी गिन्नी एदावत कुमार मेल गील ऊतिक्रा उड़े नम्बर अंत ड्रेस मतलब एतने ड्रेस मतदे अंदा नाम योजना मतड़नों ज्वरमो सलियो यदा पिछड़ा नम्बर कष्टपड़व अणिंगे तुवच कष्टपड़े एव्वो मेल अब नीचे तुणिया वो मतड़ो मुखवासी तेल विूड़ा पक तीनों नम्बर वो नवटी वो குட்டி பாப்பா இன்னொரு பாப்பா இருக்கறாங்கனா கண்டிப்பா வந்து பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும் நம்ம தான் வந்து உசாரா பார்த்து அத வந்து சரி பண்ணிக்கணும் நம்ம வந்து முக்கவாசி ஃபுட்ட வந்து நம்ம சாப்பிறத கண்ட்ரோலா வச்சிருக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து பாப்பாவையும் நம்ம ஃபுல்லா வந்து ஹைஜீனிக்கான பொருள் தான் கொடுக்கணும் ஹைஜீனிக்கான பொருள்னா என்னன்னா அப்படி கேப்பீங்க இப்போ ஒரு சுடு தண்ணி குடிக்கறீங்கனா அது வந்து கொஞ்சம் வந்து லேசா வெதுவெதுப்பா இருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து தொண்டைக்கு வந்து எதமா இருக்கு தொண்டையில ஏதாவது இன்ஃபெක්ෂன் இருந்தாலும் அவங்க கையகிய சப்பி சப்பி தொண்டைக்கு ஏதாவது இன்ஃபெක්ෂன் போயிருந்தாலும் அது வந்து கொஞ்சம் வந்து செத்து போவும் அந்த இன்ஃபெක්ෂன் அதுக்குன ரொம்ப கொதி கொதிக்கலாம் கொடுக்க கூடாது நம்மள மாதிரி லேசா தான் கொடுக்கணும் சுடு தண்ணி வெதுவெதுப்பா கொடுக்கணும் போது ரொம்பலாம் வெதுவெதுப்பாலாம் கொடுக்க கூடாது குழந்தை தொண்டை வந்து புண்ணாகி போய்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் குடிக்கறீங்கனா அதையும் வந்து லேசா வந்து வெதுவெதுப்பா குடிக்கலாம் ரொம்ப சில்லுனலாம் ஆத்தி குடிக்க கூடாது லேசா வந்து வெதுவெதுன்னு குடிக்கலாம் நம்ம பால் குடிக்கிற டைம் நம்ம உடம்புல இருந்து போற பால் வந்து கொஞ்சம் வந்து நம்ம உடம்பு சூடோட ஹீட் சேர்ந்த மாதிரி தான் போகும் அப்ப அந்த பால் வந்து கொஞ்சம் வந்து மிதமான சூட்ல தான் பாப்பாக்குள்ள போகும் அந்த மாதிரி நீங்க இந்த பாலையும் குடிக்கும்போது அவங்க வந்து நல்லா வந்து குடிச்சுப்பாங்க எந்த ஒரு சளியும் பிடிக்காது குட்டி பாப்பாங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரூட் தரலாமா அந்த ஃப்ரூட் தரலாமா அதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க சளி பிடிக்கிற மாதிரி எந்த ஃப்ரூட்டுமே தராதீங்க முக்கவாசி திராட்சை கருப்பு திராட்சையாக இருக்கட்டும் பச்சை திராட்சையாக இருக்கட்டும் எந்த திராட்சையும் கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் நீங்களும் சாப்பிடாதீங்க பாப்பாக்கும் கொடுக்காதீங்க
அப்புறம் நல்ல சில்லுன்னு ஆயிட்டோம், அவங்க கேட்குறாங்க அழறாங்கன்ட்டு. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி யாருமே சாப்பிடாதீங்க. பாப்பாக்கும் சளி பிடிக்கும், அதை யோசித்து வந்து எதுனாலும் பண்ணுங்கள். பாப்பா வந்து சரியாக வந்து மோஷன் போகலனா கூட பாப்பாவுக்கு வந்து சளி பிடிக்கும், ஜுரம்லாம் வரும். அதனால் அவங்க கரெக்டாக மோஷன் போகிறாங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கண்காணித்து பாருங்கள். நைட் டைம் வந்து முக்கால்வாசி வந்து அகீஸ் போட்டு விட்ருங்க, ஏன்னா நைட் டைம் ஃபுல்லுமே நம்மளால் எழுந்திரிச்சு பார்க்க முடியாது. பார்க்கலையும் நம்ம பாப்பாவை வச்சு போராடுறதுனால நைட்டில் நம்ம நல்லாவே ஆன்னு தூங்குவோம். அந்த டைமில் வந்து பாப்பா வந்து ஈரத்துலேயே வந்து ஊறுவாங்க, அந்த டைம் கூட நம் அவங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். அதனால் நைட்டு மட்டும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அகீஸ் வந்து போட்டு விட்ருங்க. போட்டு விட்டாலும் ஒரு 5 மணி நேரத்துக்கு அதிலே போட்டிருப்பாங்க, இத்தனை மணி நேரத்துக்குள்ளே மாற்றணுன்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஒரு நைட்டு 2 அகீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி மாற்றிக்கோங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு சளி பிடிக்க காரணம். இது அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சு சளி அப்படி சொல்லுவாங்க, அந்த சளியை வந்து எப்படி சரி பண்ணுறதுனா, தேங்காய் நறுக்கில் ஒரு குழம்பு கரண்டி எடுத்துக்கோங்க, அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பூ கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த கற்பூரம். நீங்கள் இந்த பில்ல கற்பூரம் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, பூங்கற்பூரம்னு கேட்டாலே கடையில் தருவாங்க. அந்த கற்பூரத்தை தேங்காய் வந்து கொஞ்சம் லேசாக வந்து காஞ்சதுக்கு அப்புறமா போடணும், அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா கரையாது. காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு, ஒரு குட்டி துண்டு, அந்த துண்டு அளவுக்கு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா வீடே வந்து நல்லா வாசமாக இருக்கும், அந்த சூட்லேயே வந்து அது வந்து கரையும். கேஸில் தான் காமிக்கணும்னு இல்லை, நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு காமாச்சி விளக்கு ஏற்றிட்டு கூட அந்த விளக்கில் காமிச்சா கூட நல்லாயிருக்கும். கேஸுங்கிறப்போ ரொம்ப சூடு வரும், அதனால் தீஞ்சு கூட போயிடும் தேங்காய் எண்ணெய். காமாச்சி விளக்குங்கிறப்போ மிதமான சூடு தான் இருக்கும், காமாச்சி விளக்கு தான் பண்ணணும் இல்லை, மெழுகுவத்தி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் காய்க்கும் போது வீடே வந்து மணமாக இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு விக்ஸு தைலம், அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே மணமாக இருக்கும். நல்லா வந்து கை வந்து லேசாக வந்து வச்சு பாருங்கள், கொஞ்சம் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த சூடு. குழந்தைய வச்சுட்டு தொட்டு பார்த்துட்டு அலறி அடித்து போட்டுறாதீங்க, குழந்தை மேலே கொதிக்கிற எண்ணெய் பட்டுடும். அதனால் லேசாக வந்து வெது வெதுப்பாக இருக்கிற சூடை வந்து கரெக்டாக வந்து தொட்டு பார்த்துட்டு குழந்தை நெஞ்சில் வந்து லேசாக வச்சு தடவி விடுங்க. உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்குமோ, கை கொப்பளம் வந்துடுமோன்ற பயம் இருந்தால், உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்து, இப்போ தான் காய்ச்சேன் இது இப்போ வெது வெதுப்பாக இருக்குமா அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வெது வெதுப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க முன்னாடியே உட்காந்து தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. தெரியாத விஷயத்தை கற்றுக்கோங்க, அது ஒன்றுமே தப்பு கிடையாது. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயும் கற்பூரமும் எப்போ நீங்கள் செய்யணும்னா சாயங்கால டைம் தான் காய்ச்சி தடவிடணும். பாப்பாவோட நெஞ்சில் தான் தடவணும், வயிற்றுலலாம் தடவக்கூடாது, சூடாகிடும். பாப்பாவோட நெஞ்சு 2 பக்கமும் தடவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி முதுகு பக்கம் தடவணும், அதுக்கப்புறம் நெத்தியில், அதுக்கப்புறம் இந்த காது பக்கத்தில் காதுக்கு பின்னாடி லேசாக தடவி விடணும். 2 காதுக்கு பின்னாடியும் லேசாக வந்து தடவிடணும், ரொம்பலாம் அழுத்திலாம் தேய்ச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் 2 உச்சங்கால்லையும் உள்ளங்கால்லையும் உள்ளங்கையிலையும் தேய்க்கணும், உச்சி தலையிலலாம் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் சளி அவங்களுக்கு குருகுருன்றது அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மா வெத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நிறைய இடத்துல கிடைக்குமான்னு தெரியல. அப்படி இல்லாட்டி நீங்கள் சாதா வெத்தலையே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாதா வெத்தலையை லேசாக வந்து காமாச்சி விளக்கில் லேசாக வந்து காமிச்சிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கையை அந்த வெத்தலையில் நம்ம வந்து தொட்டு பார்க்கணும், சூடு எப்படி இருக்குது நம்ம கை பொறுக்குதான்னு பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக அந்த சூடை காமிச்சிட்டு அப்படியே எடுத்து குழந்தை நெஞ்சில் வச்சிடக்கூடாது, லேசாக வந்து அந்த காமாச்சி விளக்கில் காமிச்சிட்டு நம்ம கையை வச்சு பார்க்கணும், வெது வெதுப்பாக இருக்கா, லேசாக வெது வெதுப்பாக இருக்கா. ஏன்னா குழந்தை நெஞ்சுங்கிறப்போ
உஷாராக பண்ணணும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க முன்னாலேயே வச்சு பண்ணி பாருங்கள். அது மாதிரி நம்ம லேசாக வந்து வெது வெதுப்பாக வச்சு ஒத்தி ஒத்தி எடுக்கும்போது பாப்பாவுக்கு நல்லாவே நெஞ்சில் இருக்கிற சளிலாம் கரையும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எது பண்ணாலுமே கொஞ்சம் வந்து கவனமாக பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறவங்களாக இருந்தால் முக்கால்வாசி பெரியவங்களை பக்கத்தில் வச்சு பண்ணுங்கள். குழந்தைக்கு வந்து மூக்கு வந்து அடைச்சிட்டு இருந்தால் கடையில் வந்து சலைன் நாசல் ட்ராப்ஸ் அப்படின்னு கேட்டால் தருவாங்க. நீங்கள் வந்து இந்த சலைன் நாசல் ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வெளியில் வாங்கி தைரியமாக யூஸ் பண்ணலாம். இது எல்லா பீடியாட்ரிஷனுமே சொல்கிற ஒரு ட்ராப்ஸாக தான் இது வந்து இருக்குது. நீங்கள் வாங்கும் போதே கடையில் கேட்டுக்கோங்க, 6 மாதம் குழந்தைனா எத்தனை சொட்டு விடணும், 9 மாசம்னா எத்தனை சொட்டு, 1 வயசுனா எத்தனை சொட்டு, இதெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் பர்மனெண்ட்டாக இருக்கிற ஒரு மருந்துங்க தான். இதெல்லாம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இது வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கணும், எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் தூக்கி போடணும் வச்சுக்கணும், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டுக்கோங்க கடைக்காரங்கக்கிட்டேயே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.